அது அது அவங்களுடைய கொள்கை, அதை அவங்க பாடமாக வச்சுருக்காங்க. ஒரு காலம் வரை எல்லாத்தையும் தீவிச்சு கொடுத்துருக்கு, அப்போ கொடுத்துருவோம். நம்ம நாட்டில் ஹெச்ராஜாவுக்கு மட்டும் தனி சட்டம் போல, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க சார், உங்களை நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி அவருக்கு சிறப்பு சலுகை எதுவும் கொடுத்துருப்பாங்களோ என்னவோ தெரியல. அதனால தான் தற்போது சீமானவர்களுக்கே குளம் மிரட்டல் விட்டுருக்கிறாரு நம்ம ஹெச்ராஜா. நீ காணாமல் போய் விடுவாய் அப்படின்னு சீமானவர்களுக்கு மிரட்டல் விட்டுருக்கிறாரு ஹெச்ராஜா. ஹெச்ராஜாவுடைய பூர்வீகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பீகார். பீகார்லேருந்து இங்கே வந்துட்டு பிழைப்பதற்காக இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து நீ காணாமல் போய்விடுவாய் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு ஹெச்ராஜா. ஆனாலும் ஹெச்ராஜா அவர்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. இல்லாட்டி பிழைக்க வந்த இடத்துல வந்து இப்படியெல்லாம் வாழாட்டுவாரா? தமிழ்நாட்டில் தற்போது இந்த RSS ஊர்வலம் போகுமா போகாதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது, விவாதங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் இயக்குனர் சீமான் அவர்கள் RSS குறித்து கேள்விக்கு பதில் சொல்லும்போது, RSS-இன் கொள்கைகளை தீ வைத்து கொளுத்து நாள் வரும், அதற்கான காலம் வரும் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதற்கு தான் ஹெச்ராஜா அவர்கள் நீ காணாமல் போய்விடுவாய் அப்படின்னு சொல்லி அந்த பதிவுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு நம்ம ஹெச்ராஜா. ஹெச்ராஜா அவர்கள் இந்த மாதிரி தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுறது, காவல்துறையை மோசமாக பேசுவது, அதிகாரிகளையும் மோசமாக பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏற்கனவே வந்து காவல்துறை அதிகாரிகளை லெஞ்சம் வாங்குறங்கையா லெஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, நேரடியாகவே சொல்லியிருக்கிறாரு. அதிகாரிகளையும் மட்டு மரியாதை இல்லாமல் பேசுவார். நீதிமன்றத்தையே அவர் வந்து ஹைகோர்ட்டாவது மயிராவது அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு, அவர் மீது நடவடிக்கையே இல்லை. அதே போல் அரசியல் கட்சி தலைவர்கள் மீது தனிநபர் தாக்குதலெலாம் ஈடுபட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் அவர்களின் சகோதரியை கனிமொழி இருக்கிறாங்களா, அவரை கூட கடல உறவில் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஹெச்ராஜா. ஆனால் இவர் மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் எடுத்ததா சரித்திரமே கிடையாது. அது அது அவங்களுடைய கொள்கை, அதை அவங்க பாடமாக வச்சுருக்காங்க. ஒரு காலம் வரை எல்லாத்தையும் தீவிச்சு கொளுத்துறதுக்கு அப்போ கொளுத்துவோம்.